हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल इन्नैक्कु नम्म चैनल मृदुवान रसवडा एप्पडी पण्णलांगिरद पाक्कलाम वांग इदु सेय्य तेवैयान पोरुल्कल ना इन्नैक्कु ओरु बोल्ल 200 ग्राम वडपरप्पु एडुत्तु वच्चिरुक्करेन் அது கூடவே 50 கிராம் உளுந்து எடுத்து வச்சிருக்கேன் வாங்க நாம இது எப்படி பண்ணலாம்ங்கறத இப்ப பார்க்கலாம் இப்போ ஒரு बोல்ல எடுத்து வச்சிருக்கிற 50 கிராம் உளுந்தம்பருப்பு அது கூடவே எடுத்து வச்சிருக்கிற 200 கிராம் வடபருப்பையும் சேர்த்து தண்ணி ஊத்தி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சி எடுத்துக்கலாம் இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருக்கக்கூடிய பருப்பையும் உளுந்தையும் நல்லா கழுவி அதுல உள்ள தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பருப்பையும் உளுந்தையும் நல்லா ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு பொங்க பொங்க அரைச்சு எடுத்துக்கலாம் இது அரைக்கும் போது நம்ம கொஞ்சமா தான் தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ பாருங்க फ्रेंड्स நம்ம வடை பேட்டர் ரெடி ஆயிடுச்சு நாம இப்போ ஒரு बोல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு panல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் பண்ணி வச்சிருக்கிற வடை பேட்டரை ரவுண்டா சுட்டு எடுத்துக்கலாம் इत वडेल कुछ गोल्डिश ब्राउन कलर वो नम्म इन बोल ट्रांसफर पड़ी वजचिकल इंब नेक्स्ट रसम पड़ी एल्क ना और टी स्पून जीरक और टी स्पून मिगु और चिटिक मंजल पड़ी को नाल वत्तल रेंड पल पूंड इदु कूडवे ओरु एलुमिचंगा साइज पुडी पोट्टु नम्म नल्ला अरच्चु एडुत्तुक्कलाम् इप्पो पार्त्तींगन्ना नम्म वडैल ओन्नुम् सेर्क्कल सो इन्द मिक्सचर वंदु कोंजम् पुलिप्पु कारम् அப்புறம் உப்பு இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி தான் இருக்கணும் இப்போ ஒரு panல நம்ம 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதோ அதுல 1 டீஸ்பூன் கடுகு 1 கைப்பிடி கருவேப்பிலை இலை 1/2 டீஸ்பூன் காயப்பொடி அதுக்கூடவே அரைச்சு வச்சிருக்கிற விழுதை சேர்த்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு எவ்வளவு ரசம் வேணுமோ அவ்வளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டே இப்போல ரசம் லைட்டா நரைச்சிட்டு வந்ததோ இது ஒரு bowlல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுல கொஞ்சமா கொத்தமல்லி ऐड பண்ணிக்கலாம் இப்போ ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கிற வடைய இதல போட்டு ஒரு 2 मिनिट्स அந்த லிட் க்ளோஸ் பண்ணி வெச்சுக்கலாம் பாருங்க फ्रेंड्स நமக்கு மிருதுவான வடை ரெடி ஆயிச்சு இத கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா என் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू